Hi friends, SSJ 2019 oda preparation strategy na solla pora kandipa adu ungalku useful ah irukum namba SSJ preparation strategy pathi paakkaradhukku munadi SSJ na enna abindradha or chinna introduction na ipo unga solla poradhu SSJ civil engineering pathi da kandipa idu unga ellarku therinjirukum tier 1 tier 2 abindra rendu exam vepanga ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக எஸ்எஸ்சின்ற ஒரு போர்டிலருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது, நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதை பற்றியான அவேர்னஸே இல்லை. நான் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அதுக்கான முழு முயற்சி எடுத்துகிட்டு யாருமே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. அது கண்டிப்பாக போக்கணும், கண்டிப்பாக அதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். அப்படி நம்ம எஸ்எஸ்சி ஜேஓட சிவில் இன்ஜினியரிங்கோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஜேனா என்ன, அது நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, எக்ஸாம் டேட்லாம் பற்றி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 2019 வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டேட் வந்து மார்ச் 2020, மார்ச் லாஸ்ட் வீக்ல இருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக வச்சிருவேன் அவங்க அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் டிப்ளமோ. நம்ம இதில் எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம எங்கே போஸ்டிங் வாங்குவோம் அப்படின்னா, இந்த இந்த ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தான் நம்மளுக்கு போஸ்டிங் போடுவாங்க. பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்ன் ஃபஸ்ட்டு டயர் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது டைம். டைம் வந்து 2 hours ஆன்லைன் எக்ஸாம், கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் 50, ஜென்ரல் ஸ்டடிஸ் 50, சிவில் இன்ஜினியரிங் 100 மார்க்ஸ். நீங்கள் இந்த மார்க்ஸையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் வந்து சிவில் இன்ஜினியரிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங் கொடுக்கணும். நம்ம என்ன தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் படித்தாலும் அது வந்து நம்ம நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லக் அண்ட் அந்த சமயம் நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அண்ட் தென் ரீசனிங். நம்ம அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. அது எவ்வளோனா 0.25. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 4 தப்பு பண்ணால் உங்களோட மார்க்லேருந்து -1 மார்க் கட் ஆகும். இதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா டயர் 2. டயர் 2 வந்து கன்வென்ஷனல் ஆர் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்க குவஷின் கேட்பாங்க, நம்ம பேப்பரில் ஆன்சர் எழுதணும். அதுவும் 2 hours தான், 300 மார்க்ஸ் தான். என்னடா இது எழுதுகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக பேப்பர் 1 விட பேப்பர் 2 நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இதை கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஏன்னா யாருமே 300-200 டச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கிற 2 hoursல நம்ம வந்து எவ்வளோ எழுதுகிறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டோட மார்க்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு கட் ஆஃப் விடுவாங்க. அதுலேருந்து தான் நம்ம ரேங்க் வரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. பேப்பர் 1 நல்லா படிக்கலாம். படிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டைமில் பேப்பர் 2 நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ரிசல்ட் அடுத்து இதில் வந்து இன்டர்வியூ கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண உடனே நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, எப்படி இதை ஓவரால் நம்ம படிக்கலாம், ஸ்ட்ராட்டஜி நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக ஓவரால் நெக்ஸ்ட் நம்ம ஓவரால் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். டார்கெட் எக்ஸாம் என்ன எக்ஸாம், 2019 இல்லை 2018 எஸ்எஸ்சி ஜேஆர். 2018 ஜேஆர் இருந்தால் நீங்கள் எந்நேரம் ஓவரால் எல்லாத்தையும் சிலபஸ் ஃபுல்லாத்தையும் முடிச்சு நீங்கள் செகண்ட் பேப்பருக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஓகே இல்லை, இப்போ 2019 தான் எழுத போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து 2018 கன்சிடர் பண்ணல அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது 2019 எஸ்எஸ்சி ஜேயில் எனக்கு ஒரு போஸ்ட் இருக்கு, நான் கண்டிப்பாக அது வாங்குவேன், நான் பேப்பர் 1 கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட். ஆமாம், என்னோட டார்கெட் வந்து 2019 எஸ்எஸ்சி ஜேஇ, அந்த அதோட போஸ்ட் வந்து ஒன்று எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ். ஓகே என்ன சிலபஸ், நம்மளுக்கு என்ன எக்ஸாம் அப்படின்றது பற்றி தெரிஞ்சிருச்சு, பேட்டர்ன் என்ன. நெக்ஸ்ட்டு சிலபஸ் அதுக்கான எந்த வெயிட்டேஜ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் என்ன படிக்கணும், நீங்கள் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் படிக்கணும். நீங்கள் வந்து ஆப்ஜெக்டிவ் புக் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் மெமரி பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. அது யூஸ்ஃபுல் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, யூஸ்ஃபுல் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, நம்மளோட கட் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாம் வந்து எல்லா கான்செப்டும் கான்செப்ட்
தியரிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே படித்தா மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு கன்வென்ஷனல் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக கான்செப்ட் தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பேப்பர் ஒன் படிக்கும் போதே பேப்பர் டூவும் சேர்த்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஓன் நோட்ஸ். ஓகே, நான் ஃப்ரெண்டோட நோட்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிங்க, ஆனால் ரஃப்பாக உங்களுக்கான ஓன் நோட்ஸ் ஷார்ட்டாக நீங்கள் அதை எப்போ படித்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரியான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன தான் இது மூணு இந்த நாலு ஸ்டெப்பும் நீங்கள் தெளிவாக பண்ணிட்டாலும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட கட் ஆஃபை தீர்மானிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு டைம் 2 hours. நீங்கள் 2 hoursில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போய் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமனா ரீசனிங்க்கே 1.5 hours கண்டிப்பாக ஆகும், அட்லீஸ்ட் 1 hours ஆகும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் ஐயோ 1 hour தான் இருக்குது அப்படிங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெக்னிக்கல் நிறைய தப்பு பண்ணுவோம், ஏன்னா கான்செப்ட் மறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி 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 பார்த்தா தான் கண்டிப்பாக நம்மளோட பேப்பர் ஒன் நம்ம நினச்ச கட் ஆஃப் எடுக்க முடியும். அதே மாதிரி கன்வென்ஷனலும் இப்போ நீங்கள் பேப்பர் ஒன் படிக்கும் போது எல்லா சம்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எது ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நான் வந்து என்னோடய எஸ்டிமேஷனாக நிறைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்து நான் அனலைஸ் பண்ணி வச்ச வகையில் நான் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ தான் வருன்றது கேரண்டி கொடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் மாறலாம். பட் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம எது முக்கியமாக படிக்கணும் அப்படின்றத இதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். எஸ்ஓஎம், சர்வே, எஃப்எம், ஸ்டீல், எர்வின், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் சப்ளையும் வரும், சீவேஜும் கேட்பாங்க, எஸ்டிமேஷன், சிபிஎம் அது கண்டிப்பாக அதில் நல்ல வெயிண்டேஜான சப்ஜெக்ட், டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், ஹைவே, ரயில்வே, ஹார்பர், ஓகே, ஏர்போர்ட் அது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன் ப்ளஸ் ஹைட்ராலஜி. ஹைட்ராலஜி டைம் இருந்தால் நம்ம படிக்கலாம், இரிகேஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட வெயிட்டேஜ். இதில் எது நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், கண்டிப்பாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எந்த ஃபஸ்ட்டு படித்தா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அப்படின்னா கண்டிப்பாக பில்டிங் மெட்டீரியல்ஸ் படிக்கணும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்வென்ஷனலுக்கும் இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் அது பேசிக்காக இருக்கும், சிவில் இன்ஜினியரிங்கோட பேசிக் தியரியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான வெயிட்டேஜும் நான் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நானும் எஸ்எஸ்சி ஜே 2019 அந்த எக்ஸாம்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டடி பிளான் 100 days ஸ்டடி பிளான். நான் இப்போ உங்களுக்காக நான் என்னென்ன படிக்கிறேன்றத அந்த நோட்ஸை இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் என்னோடய ஸ்டடி பிளான், இப்போ நம்மளோட ஸ்டடி பிளான் பொறுத்து நான் என்ன படிக்க போகிறேன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஏன்னா அதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குது. நீங்கள் அவன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் படிச்சுட்ருக்கோம், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே தியரி படித்தா கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ நம்ம வந்து அது கூடவே சேர்த்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், நான் இனிமேல் ரெகுலராக என்ன பண்ண போகிறேன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நோட்ஸ் ப்ளஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸோட நோட்ஸ் வந்து நான் ரெகுலராக இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். நோட்ஸ் கூட நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம படிக்கிறோன்னா அந்த கான்செப்ட், அதோட நோட்ஸ், அதுக்கு தகுந்த அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், லாஸ்ட்டில் உங்களுக்கான ஒர்க் அவுட்கான ப்ராப்ளம்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட ரெகுலர் ஸ்டடி பிளானாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே நம்ம மாற்றி மாற்றி உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலராக வந்துட்ருக்கோம். என்னடா நம்மளால் எஸ்எஸ்சி ஜேஇயாக ஆக முடியுமா? ஜேஇனா என்ன? ஜூனியர் இன்ஜினியர். நம்ம 4 வருஷம் இன்ஜினியரிங் கோர்ஸே முடிச்சிட்டோம், நம்மளால் ஜூனியர் இன்ஜினியர் ஆக முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் முடியும். கன்வென்ஷனல் சத்தியமாக அது ரொம்ப ஈஸி. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா இருக்கிற 2 months நம்ம எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்தோனாலே ஈஸியாக அடிச்சிடலாம், நம்மளுக்கு பிடிச்ச வேலையில் செட்டில் ஆகிடலாம். இந்த 4 months நம்ம கஷ்டப்பட்டோன்னா லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கும் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பேன். என்னோடய பாசிட்டிவான திங்கிங், என்னோடய பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வரும், நம்மளால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.